இருசக்கர வாகனத்தை லவட்டி செல்போன் திருட்டில் ஈடுபட்டு உயிரையும் பறித்து பொதுமக்களிடம் சிக்கிய திருடர்கள் இவர்கள்தான். சென்னை மேடவாக்கம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இருவர் நடைபயிற்சி சென்ற நபர் மீது மோதியதோடு அவரது செல்போனையும் பறித்து சென்றார். இதனை கண்ட அப்பகுதியில் இருந்தவர்கள் விரைந்து சென்று பைக்கில் சென்றவர்களை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து அவர்களை சேலையூர் போலீசில் ஒப்படைத்தனர். இதனிடையே பைக் மோதியதில் கால் மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயமடைந்து கீழே விழுந்தவரை மீட்டு குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது என்பதால் பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விபத்தில் உயிரிழந்தவர் குறித்த விசாரணையில் அவர் மேடவாக்கம் விஜயநகரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் என்பதும் அவருக்கு மனைவி, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளதும் தெரிய வந்தது. சிக்கியவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மேடவாக்கம் காமராஜபுரத்தைச் சேர்ந்த புருஷோத் என்ற கிஷோர் மற்றும் அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் பழவந்தாங்கல் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு வந்துள்ளனர். வரும் வழியில் ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் ஒருவரின் செல்போனை திருடியுள்ளனர். இதனால் செல்போன் திருடர்களை இன்னொரு ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் விரட்டி வந்துள்ளார். அவரிடம் இருந்து தப்பிப்பதற்காக வேகமாக பைக்கை இயக்கிய செல்போன் திருடர்கள் மேடவாக்கம் மேம்பாலத்தில் நடைபயிற்சியில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது மோதியதோடு அவரது செல்போனையும் பறித்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. பள்ளிக்கரணை போலீசார் அவர்களை கைது செய்து மேலும் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் நாளுக்கு நாள் செல்போன் கொள்ளையர்கள் மற்றும் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் அதிகரித்து வருவதும் அவர்கள் இருசக்கர வாகனங்களில் வேகமாக செல்லும் போது விபத்து ஏற்படுத்தி பல உயிரிழப்புகள் ஏற்படுவதும் வாடிக்கையாக உள்ளது. இவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ஆசாத்.